சென்னை கிழக்கு தென்கிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் பலத்த காற்று வீசியது. ஆனால் தற்போது மழை பொழிவு அதிகரித்துள்ள போதிலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையை கடந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். முதல் வணக்கம் சார், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எங்க இருக்கு, அது கரையை கடந்து விட்டுருச்சா, சென்னையில மழை அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இது வந்து இப்போ ஐஎம்டி சொன்னபடி காலையில 8:30 130 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு இருக்கு. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா வந்து மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் சொல்றாங்க. அதனால வந்து இன்னும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடக்கல, இன்று மாலை சென்னை கரைக்கு கடக்கக்கூடும். இப்போ நீங்க பாக்குறது வந்து அந்த காற்று அதிகரிப்பு, மழை அதிகரிப்பு எல்லாமே வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகில் வர்றதுனாலதான் வந்து இந்த காற்றின் வேகமும் அதிகரிச்சுட்டு இருக்குது, மழை நிகழ்வுகளும் அதிகரிச்சுட்டு இருக்கு. சார், இன்று மாலை கரையை கடக்கும் பட்சத்துல வரும் நாட்கள்ல மழையோட அளவு எந்த அளவுல சார் காணப்படும்? அதாவது இது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்து விட்டு உட்புற பகுதிகளில் நகரக்கூடும் வந்து வானிலை படிவங்களை கிடைப்பு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து உட்புற பகுதியில் கொஞ்சம் மழை பெய்யும், தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா உட்புற பகுதிகளில் மழை பெய்யும், அதே மாதிரி வடமேற்கு தமிழகத்தின் உட்புற பகுதியில் சில பகுதிகளில் மழை பெய்யும். நாளை முதல் படிப்படியாக ஓரளவுக்கு கொஞ்சம் மழை குறைஞ்சிரும், மழை முற்றிலும் இருக்காது, பட் ஓரளவுக்கு கடலோர பகுதிகளில் நாளை முதல் மழை சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. சார், இதனால மழை அளவு வந்து எந்த அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு சார்? கடந்த 2015 கம்பேர் பண்ணும் போது இந்த வருட மழை அளவு வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு சார்? இல்ல நீங்க அதாவது நான் எப்பயுமே சொல்றது மாதிரி ஒரு ஒரு வருஷமும் வேற வேற மாதிரி, 2015 வேற வருஷம், 2021 வேற வருஷம். இப்ப 2015 பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நவம்பர் முதல் வாரத்துல இருந்து மழை ஆரம்பிச்சது, பட் 2021 இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ நவம்பர் 10 இன்னைக்கு வந்து நவம்பர் 11 சென்னை நுகம்பாக்கம் வானியல் மையத்தோட மழை அளவு பாத்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கான மழையளவு தொகுப்பு வந்து வருஷத்துக்கான மழையளவை தாண்டி கிட்டத்தட்ட 25-30 ஜாஸ்தி வந்துருச்சு. அதனால வந்து ஒரு வருஷம் வேற வேற மாதிரி. இப்போ வந்து நம்ம 2015 டிசம்பர் மாசம் அந்த பெருவெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி 2-3 பெருமழை நிகழ்வுகள் அந்த நவம்பர் மாசத்துல இருந்துச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து சார், தகவல்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து வானிலை ஆய்வாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த கரையை வந்து எப்போது கடக்க இருக்கிறது, இதனால மழை பொழிவு எந்த அளவுல இருக்கும் சார்? இப்போ வந்து கரையை கடக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் சிச்சுவேஷன்ல இருக்கு. நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல, மெட்ராஸ்ல வந்து ஒரு ஸ்மால் கஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று வந்து பல இடங்களில் ஃபீல் பண்ணோம் இந்த சென்னையில். அதனால அது ரொம்ப நியரிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்காக இன்றைக்கி நைட்டோ கடந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிரும். நாளைக்கு விட்டுட்டாக்கா நாளன்னைக்கு கூட வந்து ஒரு சன்லைட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு கிளியர் ஆகிடும். அது வந்து நிலத்துக்கு பக்கத்தில் வர வர அதோட இது வந்து வீரியம் வந்து ரொம்ப வீக்கன் ஆகிட்டே வந்துடும். ஸோ ஒன்ஸ் ரொம்ப நியருக்கு லேண்டுக்கு நியருக்கு வந்துச்சு, என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக் ஆகி மழை அளவு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும்மா. இப்போலேருந்தே குறைய ஆரம்பிச்சிடும் சொல்லலாம். இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.